நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல, சாரி. ஏன்னா நான் ஷூட் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி போச்சுனே தெரில. நான் ரூமை போட்டிட்டு ஃபுல் டே தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு, ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் நான் ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என்னென்னா, நான் முன்னாடி பெயிண்டர்ஸ் தேவைன்னு கேட்டிருந்தேன். ஏன்னா என்னோடய சிங்கிள் டேக் ஷார்ட் ஃபிலிம் மறைமுகம்க்கு போஸ்டர் நார்மலாக டிசைன் பண்ணுற மாதிரி இல்லாமல் யாராவது பெயிண்டர்ஸ் வச்சு, யூஸ்வலாக எப்படி நடக்கும்னா, போஸ்டர் டிசைன் நம்ம ஷூட் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வச்சோ, இல்லை அந்த ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃபோட்டோவை தனியாக எடுத்தோ ஒரு மாதிரி டிஜிட்டலாக டிசைன் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த வாட்டி வேறு மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் பெயிண்ட் பண்ணுவாங்களே. ஸோ ஒரிஜினலாக பெயிண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஒரு ஸ்கெட்சிங் அதெல்லாம் தவிர அவங்களோட ஒரிஜினலாக ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் ஈச் பெயிண்டிங்கில். ஒரு தீம்னா அந்த தீமை வச்சு அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அதை எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ ஜல்லிக்கட்டே இருக்குது. ஸோ ஜல்லிக்கட்டு பற்றி எல்லா பெயிண்டரும் ஒரு ஒரு வகையான பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிமோட கதை ப்ளஸ் தீம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நான் ஒரு இன்புட்டும் மேஜராக கொடுக்காம, நீங்கள் ஒரிஜினலாக இதை நீங்கள் ஒரு பெயிண்டிங் மாதிரி க்ரியேட் பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் சொல்லிட்டு அதை நான் ஷார்ட் ஃபிலிம் போஸ்டராக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒருத்தர் கை வந்து வரைகிற ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ இந்த இடம் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அது நான் கேட்டப்ப என்னாச்சுன்னா, நான் ஒரு பெயிண்டரை தேடி போயிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு பே பண்ணி இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பெயிண்டிங் பண்ணுற ஆளுங்கன்னு இன்ஸ்டாகிராமில் சில பேரை காண்டாக்ட் பண்ணேன். சில பேர் இல்லை, ஒருத்தர். ஸோ என்னாச்சு, என் ஃப்ரெண்ட்ஸே சுற்றி உள்ளவங்க வந்து நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி என் ஃப்ரெண்ட்ஸே ட்ரை பண்ண மூணு பெயிண்டிங் தான் இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் போஸ்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மூணு பெயிண்டிங்கில் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வந்து பண்ணது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து மது சங்கர்னு, அவங்க வந்து என் கூட தான் காலேஜில் படித்தாங்க, இன்ஜினியரிங் படித்தப்ப. ஸோ அவங்க பண்ண பெயிண்டிங் இது. வாட்டர் கலரில் பண்ணியிருக்காங்க. எனக்கு பெயிண்டிங் ரொம்ப கஷ்டம்னு தெரியும், நான் சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு ஹர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்துலேயே நடித்த பிரபுன்னு ஒரு பையன், அவன் வந்து கேண்டால்ஃப்னு பேர், சில பேர். ஸோ அவன் ஒன்று பண்ணி, அவன் ஷூட்டில் இருந்ததுனால அவனுக்கு அந்த சீனில் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், அது என்னென்னு தெரிஞ்சு அதை இன்கார்பரேட் பண்ணி அவன் கையில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அதை டிஜிட்டைஸ் பண்ணி சில கலர்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு இப்போ பாருங்கள். கடைசியில் வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, நான் அவரை மீட் பண்ணதே இல்லை, ஐ திங்க் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்ன, பப்ஜி முன்னாடி இப்போ விளாட்றதில்ல, முன்னாடி பயங்கரமாக விளாண்டப்ப என்னோடய பப்ஜி ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன். ஸோ அவன் வந்து ஸ்கெச் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனும் எனக்கு மெசேஜ் பண்ணான், சூப்பர்ரா நீயும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சா, நானும் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவ்வளோ டீட்டெயிலிங்காக டைட்டில் அதிலெலாம் ஸ்கெச் பண்ணியிருந்தான். ஸோ அவனோட பெயிண்டிங் தான் மூணாவது. ஸோ இந்த மூணு போஸ்டரை தான் நான் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இட் ஃபீல் ஸோ குட். அவங்களுக்கும் ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எல்லாமே நம்ம என்னோடய படம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கொலாபரேட்டிவாக அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வர்றப்ப என் படத்துக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ நான் அந்த மாதிரியும் இதை பார்க்குறேன். ஸோ அவங்களோட ஒரிஜினல் கிரியேஷனில் அவங்களும் ஜாலி, நானும் ஜாலி, எல்லோரும் ஜாலி. ஸோ திஸ் இஸ் ஒன் லேர்னிங் ஃப்ரம் திஸ் ஷார்ட் ஃபிலிம், தட் ஐ வில் collaborate with a lot and lot of original creators. ena adu pannumode distinct ah theriyum illati ella normal ah irukra vishayathla crowd la appadi nam thonju poiduvom. So yeah, thanks for watching guys. Inno naaliki release panna plan panirken, adukku munadi or plan irukku, adu eppadi work out avudunu paakalam. So thanks for watching, bye bye, see you.